தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்கமா? 10th. 10th-ஆ? உங்க பேர்மா? ஹரிஸ். ஹரிஸ். நீ வா. மெல்வின். மெல்வின். தம்பி உங்க பேரு? ராம்குமார். ராம்குமாரா? இன்னைக்கு வீட்ல இருந்தே இப்ப ஸ்கூல் போகும்போது சாப்பாடு எல்லாம் வீட்டுல இருந்து கட்டி கொண்டு வந்துருவீங்களா? இப்ப சாப்பிடறதுக்கு இந்த பார்க் வந்துருக்கீங்களா? நீங்க என்ன சாப்பாடு போறது இன்னைக்கு? எங்க வீட்டுல லெமன். லெமன் சாதமா? பார்க்கலாமா? லெமன். என்ன சாப்பாடு நீ வீட்டுல இருந்து? கனவா. கனவாவா? கனவா குழம்பா? ஆமா. நீங்க பிரதர்? வீட்டுல கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்பு முட்டையா? சாப்பிடுங்க. இப்ப வீட்டுல இருந்தே தான் ரெகுலரா கொண்டு வந்துருவீங்களா ஸ்கூல் போகும்போது? இப்ப உங்க வீட்டுல உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன்ல வச்சு கொடுத்து விடுறாங்கல்ல, அதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடுனா என்ன? குழம்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் தான். சிக்கன் தானா? சிக்கன் கொடுத்து விடுவாங்களா? உங்களே பிரதர்? எனக்கு சாம்பார். சாம்பார். உங்களுக்குமா? மட்டன். மட்டனா? மட்டன் கொண்டு போவீங்களா? இப்போ நீங்க இது போல நண்பர்களோட உட்காந்து சாப்பிடும் போது ஒருத்தர் வீட்டு சாப்பாடு நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிடுவீங்க, எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். அப்படி உங்க நண்பர் கொண்டு வர்றதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது எது? எல்லாமே கொண்டு வர எல்லாமே பிடிக்கிறாங்க. எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதிகமாக இப்போ நீங்கள் இப்போ கனவா கொண்டு வந்திருக்காருல, கனவா நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்கல்ல, அது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கறி. கறி தானா? உனே தம்பி? எனக்கு கறி தான். கறி தான் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கறி குழம்பு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். நீ தம்பி? அப்பளம். அப்பளமா? அப்பளம் பொறிச்சு கொண்டு வந்தால் எடுத்துக்கிடுவீங்க? அப்பளம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி. நீங்கள் லெமன் சாதத்துக்கு எதுவும் கொண்டு வரலையா தம்பி? இல்லை. கனவா தொட்டுக்கிறீங்க. ஆமாம். லெமன் சாதத்துக்கு கனவா காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஆமாம்.